हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ராமநவமிக்காக நமக்கு இந்த ராமாயணத்தை பத்தியும் இந்த ஹனுமான பத்தியும் பேசுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட எஃபி பேஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இன்னைக்கு ராமாயணம் நம்ம பார்க்க போறோம். ராமாயணத்தை ஒரு ஒரு காண்டமா பார்க்கலாம். ஒரு ஒரு காண்டமும் நம்ம ஏழு காண்டம் பார்க்கும்போது கொஞ்சம் பிரீஃபா, ஏன்னா ராமாயணத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து சப்தாகம் மாதிரி பண்ணலாம், இல்ல ஒரு காண்டத்தை பத்தியே ஏழு நாள் பேசலாம், அந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து சுருக்கமா ராமாயண கதைகளை கேட்போம். நம்ம இதுக்கு என்னுடைய குரு, என்னுடைய தாயார் திருமதி ஜெயலட்சுமி அனந்தராமன் அவர்களுக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னோட சங்கீத சப்போர்ட் கொடுக்கறதுக்காக சுரதா ஐயர் வந்திருக்கா. அவ வந்து லட்சுமி பத்மநாபன் ஸ்டூடெண்ட். அந்த லட்சுமி பத்மநாபன் மாமிக்கும் அந்த குருவுக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ராமாயணத்தை பத்தி என்னோட ஸ்டைல்ல நான் ஆரம்பிக்க போறேன். எதை ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கும் அதே மாதிரி பிள்ளையார பத்தி ஆரம்பிச்சு பாடி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். संगीता तारे
ಸಂಸ್ಕೃತ ವಿಘ್ನ ಶತಂ ಶ್ರುತಿ ವಿವಿತಂ ವಾಸವ ವಿಮುತಂ ವರ ಗುಣ ಪರಿತಂ ಪಾರಿತ ವಿಘ್ನ ಶತಂ ಶ್ರುತಿ ವಿವಿತಂ ವಸುಧರ ಜನ ಪರಿಪಾಲನ ನಿರತಂ ವನ ತುಲಸಿ ಪರಿಹರಿತಂ ಸತತಂ ವ್ರಜಾಮಯೇ ಶ್ರೀಯತಂ ಶ್ರುತಿ ಭವಿಗತಾ இவர் ஏழு காண்டமா வால்மீகி எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னேன். முதல்ல பாலகாண்டம். அந்த பாலகாண்டத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அயோத்தியான்னு ஒரு ஊரு, கோசல நாட்டோட தலைநகரம். அந்த இடத்துல தசரதன்ற ராஜா ஆண்டு இருக்காரு. தசரதன் அப்படின்ற பேர் என்னன்னா, பத்து ரதங்களை ஒரே சமயத்துல ஓட்டக்கூடிய அவ்வளவு மகாபலசாலியான ஒருத்தர் அந்த ராஜா தசரதன். அந்த ராஜாவுக்கு மூன்று மனைவிகள், கோசலை, கைகேயி, சுமித்ரை அப்படின்னு. அது மூணு பேருக்கும் குழந்தைகள் இல்ல. அதனால வசிஷ்டர் என்ன பண்றாரு, ரிஷ்யசிங்கர் மூலமா ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தசரதருக்கு அட்வைஸ் பண்ற. அவருடைய அட்வைஸ கேட்டு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ற. புத்திர காமேஷ்டி யாகம் பண்றச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு தேவத்தை வந்து பாயசம் கொடுக்கறா. அந்த பாயசத்தை வாங்கி அந்த மூணு மனைவிமார்களுக்கும் அந்த தசரதன் கொடுக்கறாரு. இதனால கோசலைக்கு ராமரும், கைகேயிக்கு பரதனும், அந்த சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் ரெட்ட குழந்தைகளும் நாலு பேரும் பிறக்கிறார். ராமநவமி அன்னைக்கு ராமர் பிறக்கிறார். இந்த ராமநவமியில எல்லாரும் இந்த ராமரை கொண்டாடுவா. அதே மாதிரி நம்மளும் கொண்டாடணும் இந்த ராமநவமிக்கு. இவ நாலு பேரும் பிறந்து அந்த ஊர்ல அயோத்தியில அவ்வளவு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு அழகா எல்லாரும் சந்தோஷமா இருக்கா ராஜாக்கு குழந்தை பிறந்திருத்து அப்படின்னு. அந்த ராஜகுமாரர்கள்லாம் அழகா வளர்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து வில்வித்தையெல்லாம் சொல்லித்தரா. வசிஷ்டர் வந்து வேதம் உபனிஷத்து எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு 12 வயசாருது ராமருக்கு லக்ஷ்மணருக்கெல்லாம். ஆகும்போது அந்த இடத்துல வந்து விஸ்வாமித்ர முனிவர் வர. விஸ்வாமித்ர முனிவர் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த அந்த காலத்துல வந்து ராஜா எல்லாம் வந்தாக்கா கால அலம்பி அவ என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுத்துடணும். அந்த மாதிரி கால அலம்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அந்த அரசவையில கேக்குறப்போ அந்த விஸ்வாமித்திர சொல்ற, எங்க வந்து நான் அந்த லோக சேமத்துக்காக இந்த யஜ்யம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த அரக்கர்கள்லாம் சேர்ந்து அந்த மாமிசத்தை போடுறதும், அந்த மிருகங்கள்லாம் கொண்டு ரத்தத்தை எல்லாம் கொட்டுறதும், அந்த மாதிரி யாகத்தை பாழ் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த யாகத்தை எல்லாம் காப்பாத்தி நல்ல விதமா நடத்தி தர்றதுக்காக உன்னுடைய ரெண்டு குழந்தை அனுப்பி வைக்கணும் என்னோட அப்படின்னு. திக்குனாயிடுறது தசரதருக்கு. என்னடாது, நம்ம வந்து ராமரை பிரிஞ்சு இருந்ததே இல்லையே, எப்படி நம்ம வந்து வாழலாம் பிரிஞ்சு இருக்க போறோம் அப்படின்னு. அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, தசரதா கவலைப்படாத, இது வந்து ஒரு நல்லதுக்காக தான் வந்து விஸ்வாமித்திரர் கூப்பிட்டுருக்காரு. நீ உன் பசங்கள ரெண்டு பேரும் அமைச்சு வையின்னு. எப்பயுமே பார்த்தோம்னா சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் இருந்தாலும் பரதனும் சத்ருக்னனும் ஒன்னா இருப்பா, ராமரும் லக்ஷ்மணரும் ஒன்னா இருப்பா. என்னன்னா லக்ஷ்மணர் வந்து ஆதிசேஷனோட அம்சம், அதனால அது பெருமாளுடைய கூடையே தான் இருப்பார். அதனால ராமரை வந்து கிளம்பி காட்டுக்கு போகும்போது விஸ்வாமித்திரரோட அந்த லக்ஷ்மணரும் சேர்ந்து கூட போறார். அந்த கூட போகும்போது அந்த இடத்துல வழியில எல்லா ஆசிரமத்தெல்லாம் பார்த்துட்டே போறார். அப்ப வழியில போகும்போது நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டே போறார். ஏன்னா காட்டுல வந்து கல்லு முள்ளெல்லாம் நடக்கணும், பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கணும், பசி பொறுக்கணும், அதுக்கப்புறம் தூக்கம் தூங்க முடியாது, இந்த மாதிரி அரசவை மாதிரி எல்லாம் பெட்டெல்லாம் இருக்காது, பட்டல் எல்லாம் இருக்காது ஒன்னும். அதனால என்ன பண்றாரு, பலையத்தி பலை அப்படின்னு சொல்லி மந்திரம், பசி எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஆசிரமத்துக்கு அழிச்சின் போறார் விஸ்வாமித்திரர். அழிச்சின் போனோடனே அங்க யாகம் பண்றா. அப்ப அந்த இடத்துல தாட்டக்க வர, தாட்டக்கையோட பசங்க ரெண்டு பேர் சுபாவு மாரிச்சன். இவாள் அழிச்சின் வந்துட்டு யாகத்தை கலைக்கிறதுக்காக பாக்கும்போது வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அம்ப உடு அப்படின்றாரு. அப்போ இது தாட்டக்க வந்து பொம்பளையாச்சே, இவ்வளவு நம்பி நம்ம உடலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்றாரு. அது யோஜனை பண்ணும்போது விஸ்வாமித்திர சொல்ற, யோஜனையே பண்ணாத மகா அரக்கியவோ, இத்தனை வருஷமா பண்ற யாகம் வந்து பிரயோஜனம் இல்லாம போனதுக்கு காரணமே இவ்வளவு பசங்களும் தான். அம்ப போட்டுடுன்னு உடனே குரு சொன்னா மறு வார்த்தை கிடையாது. உடனே அம்ப போட்டுடுறாரு ராமர். தாட்டுக்கு அப்படியே சாஞ்சுடுறா. அவளோட கூட இந்த சுபாவும் அறிஞ்சு போயிடுறார். ஆனா எப்படியோ அந்த ராமரோட அம்புக்கு தப்பிச்சு, மாரிச்சன் தப்பிச்சு போயிடுறார். ஏன்னா அவருக்கு வேற ஒரு வேலை இருக்கு அவனுக்கு, அதனால அவன் தப்பிச்சு போயிடலாம்.
ஒரு வழியா அரக்கிகள்டேந்து அரக்கர்கள்டேந்து அந்த யாகத்தை காப்பாத்தி நல்ல விதமா யாகத்தை முடிக்கிறார். யாகத்தை முடிச்ச உடனே இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், அந்த ரெண்டு பசங்களையும் அழிச்சுட்டு ராமலட்சுமணால் அழிச்சுட்டு மித்திலைக்கு வர்றார். அங்க என்னன்னா, ஜனகர் வந்து சீதைக்கு சுயம்பரம் வச்சிருக்கார். சுயம்பரத்துல என்ன அப்படின்னா சிவதனுசு. சிவதனுசு ரொம்ப ரொம்ப கனமானது, அது சிவனாலேயே ஜனகருக்கு கொடுக்கப்பட்டது. அது ரொம்ப கனமானது, பலசாலியா இருக்கவாதான் அதை தூக்க முடியும், நகர்த்தவே முடியும். அவ சின்ன வயசுல சீதை என்ன பண்ணாலாம், 5 வயசு இருக்கும்போது அவ தோழிகளோட பால் ஆடிட்டு இருந்தாலும், அந்த பால் ஆடுறப்போ வந்து அது அந்த சிவதனுசு அடியில போயிடுறதான். அது அடியில போனோடனே இவன் என்ன பண்ற, அந்த இடது கை கட்டவரால் அப்படி நகர்த்திட்டு அந்த பால் எடுப்பலாம். இது வந்து ஜனகர் கவனிச்சிருக்காரு. அவர் தோணித்து, ஆஹா, இவ்வளவு கனமான சிவதனுச இந்த 5 வயசு பொன் குழந்தை அநாயசமா நகர்த்தித்தேன், இதை யாரு எடுத்து வளைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த சீதையை கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானம் பண்றாரு. அவர் அதை தீர்மானம் பண்ணி அந்த சிவதனுச இன்னைக்கு சுயம்பரத்துல வச்சிருக்கார். சுயம்பரத்துல எல்லா தேசத்திலேருந்தும் ராஜா எல்லாம் வந்திருக்கா, தேவலோகத்திலேருந்து எல்லாம் தேவர்கள்லாம் வந்திருக்கா, இளவரசர்கள்லாம் வந்திருக்கா. ஒருத்தர் ஒருத்தரா போய் 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 பார்த்துட்டு அதை அசைக்க கூட முடியாம நகர்த்த கூட முடியாம திரும்பி வந்துடுறா தோல்வி அடைஞ்சு. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால கூட்டு உள்ள போறார். ஜனகர்கிட்ட கேக்குறார், தசரத புத்திரர்கள் ஐஷன் வந்திருக்கேன், இவா வந்து அந்த சிவதனுசுல உடைச்சு அந்த சுயமரத்துல கலந்துக்கலாமா அப்படின்னு. உடனே ஜனகருக்கு பரம சந்தோஷம், ஆஹா, இதை விட எனக்கு வந்து வேற என்ன பாக்கியம் வேணும், தசரத புத்திரன் எடுத்து இதை வளைச்சு என்னுடைய பொண்ணு சீதையை கல்யாணம் பண்ணிண்டா, இதுதான் எனக்கு மகா பெரிய பாக்கியம் அப்படின்னாராம். உடனே ராமருக்கு ஒரு கண்ண அசைப்ப காமிச்சார். உடனே ராமர் போற அந்த இடத்துல கம்பன் வர்ணிப்பார் அந்த ராமரை, அந்த ஆஜான பகவான் இருக்கிற தோளும் அந்த புட்டிக்கு கீழே கை இருக்குமா, தோல் கண்டேன் தோளே கண்டேன், கண்ணு தோல் கிட்ட போச்சுன்னா அதை தாண்டவே தாண்டாதான், தாள் கண்டேன் தாளே கண்டேன், அந்த திருவடியில கால் போச்சுன்னா திருவடியை விட்டு அந்த கண்ணு தாண்டவே தாண்டாதான். அந்த மாதிரி ஒரு அழகான அந்த ராமர் அந்த வில்ல எடுத்துட்டு சிவதனுசு கிட்ட போறார். போயிட்டு அந்த அநாயசமா அந்த இடது கையால தூக்கி நிறுத்தி வச்சு அப்படி நான் ஏற்றப்போ அந்த சிவதனுசு உடஞ்சி அந்த உலகம் பூரா அந்த மூணு உலகமும் அதிர்றதான். அந்த அதிர்ந்த உடனே ரெடியா அந்த மாலையோட அந்த சீதை இருக்காங்க. அந்த மாலையை கொண்டு போடுற சமயத்துக்கு அந்த விஸ்வாமித்திரர் சொல்ற, தசரதனுக்கு நியூஸ் அனுப்பணும், அனுப்பி அவள் அம்மாவெல்லாம் 3 பேர் அம்மா இருக்கா, அவளெல்லாம் வர வைக்கணும், இவளுக்கு கூட பிறந்த பரதன் சத்ருகன் எல்லாம் இருக்கா, அவளையும் வர வச்சுட்டு அவ எல்லாரையும் அயோத்தி ஜனங்களை வச்சுட்டு இங்க சீதா கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னதுக்கு அப்புறமா ஜனகர் நியூஸ் அனுப்புற. அங்கேருந்து தசரதர் மகா சந்தோஷமா தன்னுடைய 3 மனைவிமார்களோட பரதன் சத்ருகனோட அயோத்தியில இருக்கிற அத்தனை ஜனங்களோட எல்லாருமா வான வேடிக்கையோட மேளதாளத்தோட இங்க வந்து மித்திலாக்கு வர. மித்திலாக்கு வந்த உடனே அந்த இடத்துல அவருடைய ஜனகருடைய 2வது பொண்ணு ஊர்மிளன்னு பேரு சீதையோட தங்க, அவள லக்ஷ்மணருக்கும் அதுக்கப்புறமா அவருடைய தம்பி குசத்வஜன் இருக்காரு தசரதோட தம்பி, அவருக்கு 2 பொண்கள் மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு. மாண்டவிய பரதனுக்கும் அந்த ஸ்ருதகீர்த்திய சத்ருகனுக்குமா 4 கல்யாணம் அந்த இடத்துல, தேவலோக கல்யாணம் அந்த இடத்துல நடக்கிறது. எல்லாரும் வந்திருக்காங்க, ஸ்கந்தன்லேருந்து சிவன்லேருந்து பார்வதியிலேருந்து அம்பாள் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த இடத்துல கல்யாணத்துக்கு. ஜாம் ஜாம்னு சீதா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் ஜனகர் வந்து பிரியாத விடையை கொடுத்து அந்த 4 பெரிய அமைச்சு வைக்கிறார். அந்த புள்ள மாட்டு பொண்ணோட கூட அயோத்திக்கு தசரதர் திரும்பி வரும்பொழுது அந்த இடத்துல பரசுராமர் அவருடைய அந்த இது ஆக்ஸ் எடுத்துன்னு வர்றார். வரும்போது அவருக்கு ஒரு திமிர் உண்டு, ஒரு கர்வம் உண்டு. அது வந்து நீ இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்த, யார் யாரெல்லாம் பண்ண, முதல்ல என்ன ஜெயிச்சு பாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்க ஒரு பெரிய சண்டை போட்டு அந்த காட்டுல பரசுராமருடைய கர்வத்தை அழிச்சுட்டு அங்கேருந்து அயோத்திக்கு வந்து அவ எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல அவளோட லைஃப் ஆரம்பிக்கிறா. அயோத்தி ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த மாசு இல்லாத அந்த அயோத்தியில இப்போ நம்ம ஒரு பாட்டை கேட்போம். யாகந்தனை
பாவை கருள் செய்த பாலனே தாலோ சீதை மனோ குளிர அயோத்தியா காண்டம் போவோம். இந்த அயோத்தியா காண்டத்துல சீதைக்கும் ராமருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்போ ராமருக்கு 24 வயசு ஆகுது. அப்ப தசரதர் வசிஷ்டர் இவ எல்லாருமா சேர்ந்து இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இந்த கோசல நாட்டை இந்த அயோத்தியா ஆள்றதுக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா அந்த மந்திரி சபையில டிசைட் பண்ணியிருக்கா. டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு நாளை குறிச்சு அந்த நாளும் வருது. அந்த நாளைக்கு முதல் நாள் வந்து பட்டாபிஷேகம் பண்றவாளுக்கு நம்ம வந்து கல்யாணத்துல எல்லாம் கூட பாத்துருப்போம். முதல் நாள் வந்து அந்த காப்பு கட்டுறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி காப்பெல்லாம் கட்டி வந்து ராமரை ரெடி பண்ணிடுறா. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அயோத்தியே ஒரே கோலாகலமா இருக்கு. எல்லா இடத்துலயும் வான வேடிக்கை, லைட்டு, பூவு அந்த மாதிரி இருக்கு. தசரதர் வந்து எல்லாருக்கும் அன்னக்குடி கட்டி சாப்பாடு போட்டு இருக்காரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கு. ராமராஜ்யம் வரப்போறது, தசரதர் மாதிரி ராமர் ஆள போறாரு, நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இனிமேல் மாதம் மும்மாறி பொரிய போறதுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இத்தனை பேர் சந்தோஷத்துக்கு நடுவுல ஒருத்தரே ஒருத்தருக்கு மாத்திரம் மனசு கஷ்டமா இருக்கு. ஒருத்தருக்கு சந்தோஷமே இல்லை. அது யாருன்னு பார்த்தா அந்த மந்தரைன்னு சொல்ற அந்த கூனிக்கு. அந்த கூனிக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றது சந்தோஷமே இல்லை. என்ன பண்றா, கைகேயி கிட்ட போறா. அந்த கைகேயி கிட்ட போயிட்டு எப்படியாவது வந்து இதை கலைக்கணும் அப்படின்றா. அவ கேக்குறா, எப்படி வந்து கலைக்க முடியும்? ராமர் தானே எனக்கு மூத்த பையன், 4 பேர்ல மூத்தவன் வந்தானே, அவனுக்கு தான் வந்து முடிச்சு ஊட்டணும், அவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். எப்படி நம்ம வந்து பரதனுக்கு சொல்ல முடியும்? இல்ல இல்ல, கோசலிக்கு அப்புறமா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். ராமர் வந்து ராஜாவானாக்கா உனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் போயிடும். இப்ப வந்து தசரதர் உனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்காரோ இல்லையோ, அதை நீ அப்படியே தக்க வச்சுக்கணும்னா நீ வந்து ரெண்டு வரன் கேட்கணும். எந்த ரெண்டு வரன் தெரியுமா? அந்த தேவாசுர வதத்தும் போது அந்த போர்ல நீ அவரோட உயிரை காப்பாத்தினியோ இல்லையோ, அப்ப வந்து ரெண்டு வரம் குடுக்கறேன்னு தசரதர் சொன்னாரோ இல்லையோ, அந்த வரத்தை இப்ப யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாளாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எறும்பு ஊற கல்லும் தேயும்ன்ற மாதிரி, ஆமா அந்த கூனி சொல்றது ரைட்டு தானோ, கரெக்ட். அப்புறமா கோசலைக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு நம்மள வந்து தசரதர் கண்டுக்க மாட்டாரு, சரி நம்ம வந்து அது மாதிரி கேட்கலாம் அப்படின்னு. அப்புறமா அது வேற அட்வைஸ் பண்றாவோ, முதல்ல பரதனுக்கு முடிசூட்டணும்ன்றத கேளு, அதுக்கப்புறமா ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனோன்றத கேளு. எதுக்கு காட்டுக்கு போனோம்? இல்லைன்னா பரதனை வந்து ஆட்சி பண்ண விட மாட்டாளே, ஏன்னா ராமர் தானே பெரியவரு, இந்த அயோத்தி மக்கள்லாம் ஏத்துக்க மாட்டாளே, அதனால 14 வருஷம் அவரை காட்டுக்கு அமைச்சிடுன்னு. சரி அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு கூனி இன்னொன்னு சொல்றா, இதே மாதிரி நன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆபரணத்தெல்லாம் போட்டுலாம் நீ போயிடாத, அதனால வந்து அதுக்கப்புறமா வந்து அவ யாருமே உன்ன வந்து கண்டுக்க மாட்டா, இந்த ஆபரணத்தெல்லாம் அவுத்துட்டு அந்த கோபாகிரகத்துல போய் நீ படுத்துடு அப்படின்னு. கோபாகிரகம் இப்ப வந்து நம்ம வந்து அந்த பெட்ரூம் லிவிங் ரூம் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கோபாகிரகம்னு உண்டு அரண்மனையில. அவளுக்கு யாருக்கு கோபம் வருதோ அந்த இடத்துல போய் உட்காந்துருவா. அந்த இடத்துல இருந்து காது இதெல்லாம் அவுத்துட்டு எல்லா ஆபரணங்கள்லாம் அவுத்துட்டு ஒரு கருப்புடவை கட்டின்னு போய் தலைவரி கோலமா அங்க உட்காந்துருவா. நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆகுறது, இன்னைக்கு வந்து காப்பு கட்டியாச்சு, ராத்திரி டைம், தசரதர் வரார். பார்த்தா கோபாகிரகத்துல கைகை உட்காண்டிருக்கா. உட்காண்டிருந்த பார்த்த உடனே இவருக்கு அப்படியே பக்குனு தூக்கி வாரி போடுறது. என்ன கைகேயி, நாளைக்கு நம்ம பையனுக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு உடனே, இல்ல எனக்கு வந்து ரெண்டு வரன் போகணும். வந்து எந்த ரெண்டு வரன்? அந்த இதும்போது தேவாசுர யுத்தும்போது எனக்கு ரெண்டு வரன் தரேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ அது பட்டாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறமா அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல, பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ரெண்டு வரன் வேணும். என்ன வரன்னு சொல்லு. சரி, முதல் வரனா பரதன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும். எப்படி பரதனுக்கு பண்ண முடியும்? பரதன் சின்னவனாச்சே, ராமன் தானே பெரியவன். இல்ல, பரதனுக்கு தான் பண்ணணும். சரி, அடுத்த வரன். அடுத்த வரன் என்னன்னு உடனே, ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அதால தாங்கவே முடியல.
தசரதர் அப்படி ஒரு கோபம் வந்துடுறது. பயங்கரமா கோபம் வந்த உடனே முடியாது, கைகே நீ யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற, நீயே ராணி வேண்டாம், நீயே இந்த வீட்டை விட்டு போயிடு, அரண்மனையை விட்டுட்டு போயிடு அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப சொல்ற, அப்ப கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்த மாட்டீங்களா, அப்ப நீங்க எல்லாம் என்ன ராஜா அப்படின்னு. அதுக்கப்புறமா அப்பதான் அவருக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ நம்ம ராஜா வச்சே கொடுத்த வாக்க காப்பாத்தணுமே, இந்த மாதிரி மறுக்கக்கூடாது அப்படின்னு. கைகே என்ன ஓத பண்ணிக்கோ, கொஞ்சி பாக்குறாரு கெஞ்சி பாக்குறாரு, ஒண்ணுத்துக்கும் கேக்குறதா இல்ல, வாய மூடி நோக்காண்டுறாரு. கைகே என்ன பண்றா, ஆள் அமைச்சு ராமனை கூப்பிடுறா. பாத ராத்திரிக்கு ராமர் போறாரு. ராமர் கிட்ட போனோடனே ராமர் அவன் வந்து தசரதர் கைகே அம்மா வர சொன்னான உடனே அங்கேயும் வந்து நிக்கிறாரு பாவம். அந்த நின்ற உடனே கைகே சொல்றா, தசரதர் மூர்ச்சி ஆயிட்டாரு, என்னன்னா அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாப்பா, பரதனுக்கு வந்து பட்டம் சூட்டணும், அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போகணும், அதனால அப்பா சொல்லலையே நினைக்காத, நான் சொல்றேன். எனக்கு அப்படிலாம் இல்லம்மா கைகே அம்மா, நீங்க சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், நீங்க சொன்னா போறோம், எனக்கு இத பத்தி ஒன்னும் கவலை இல்ல. அதனால எனக்கு வந்து சின்ன கவலை என்னன்னா, சீதை எப்படி இதை ஏத்துப்போ, எங்க அம்மா கௌசலி எப்படி ஏத்துப்போ, என்ன பிரிஞ்சு அவ எப்படி இருப்பா, எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. பரவாயில்லம்மா அப்பா சொன்ன மாதிரிதான், நீங்க சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடின மூஞ்சோட அந்த வந்து சீதை இருக்கிற இடத்துக்கு வராரா ராமர். ராமர் வந்த உடனே கோசல பாக்குறா, பாத்துட்டு என்னடா ராமா ஏன் முகம் வாடி இருக்கு, சாப்பிடலையா, நேத்துக்கு காப்பு கட்டினதுக்கு அப்புறமா விரதம் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாளாம். ஏன்னா இந்த அம்மாக்கெல்லாம் எப்படின்னா, பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து அந்த வயத்தை தாண்டி வேற எதையுமே பார்க்க தெரியாது, பசினாலதான் மூஞ்சி வாடி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவர் ராமர் சொல்றார், அம்மா அப்படி இல்ல, அப்பா சொன்னான்னு கைகே அம்மா சொன்னா வந்து பரதனுக்கு பட்டம் சூட்டணுமா, என்னடா சொல்ற, நேத்தி வரைக்கும் அப்படி இல்லையே, அம்மா நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும், நீ கவலைப்படாத, அப்பா சொல்லிட்டான்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது, கைகே அம்மா சொன்னா அதுக்கப்புறம் நான் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனோமான்னு. அப்படியே அதிர்ந்து போயிடுறா கோசல, எவ்வளவோ தவமா தவம் இருந்து பிறந்த குழந்தை, நான் வந்து உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்டா, எல்லாரும் எப்படியாவது போட்டோம், நான் உன்னோட வந்துடுறேன்றா. அப்ப ராமர் சமாதானப்படுத்துறாரு, அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுத்து, இன்னும் 2 அம்மா இருக்கா, என்னோட தம்பிகள்லாம் இருக்கா, சீதை இருக்க போற, எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும்ன்றச்ச அவ சொல்றாளாம் வந்து, இல்ல இல்ல நீ கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்பாவோட, நீ போயிட்டு வான்னு. உடனே இதை கேட்டு இருக்கா சீதை. சீதை என்ன பண்றா, நான் வரேன் உங்களோட அப்படின்றா. இப்ப அம்மாக்கு தானே சொன்னேன் நீங்க தான் இருக்க போற, ஜனக்கர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், உங்க அப்பா கேட்டா இங்க என்னோட பொண்ணை இதுக்கா கல்யாணம் பண்ணி கூட்டிமான அரண்மனையில வச்சுக்கிறேன்னு விட்டு கல்லு முள்ள இருக்கிற காட்டு கூட்டிட்டு இருக்கேன்னு கேட்டாக்கா என்னால பதில் சொல்ல முடியாது, நீ அம்மாவோட இரு, என்னுடைய தர்மத்தை ஒரு புத்திரனா நான் என்ன பண்ணணுமோ அது அம்மா அப்பாக்கு நீ வந்து இருந்து பண்ணணும் அப்படின்னு. இப்பதான் சொல்லுவா வந்து, நீ அம்மாக்கு சொன்னியே கணவனை விட்டுட்டு இருக்க கூடாது, அப்பாவை பாத்துக்கோன்னு. அதே சட்டம் தான் எனக்கும், மாமியாருக்கு ஒரு சட்டம், மாட்டு பொண்ணுக்கு ஒரு சட்டம் இல்ல, நான் உன் கூட தான் வருவேன், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி, காட்டை நம்ம அயோத்தியா மாத்திக்கலாம், நம்ம போலான்னு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லக்ஷ்மணர் பார்த்தாரு, அவருக்கு அப்படி ஒரு கோபம், என்ன பண்றாரு, உடனே வில்ல எடுத்து இப்பயே போய் அந்த கைகையை கொண்டுடுற, அந்த பரதனை போய் கொண்டுடுற பரண்ட கிளம்புறாரு. ராமர் சொல்றாரு, நீ கோபப்படாத, பேசாம இரு, நானும் சீதையும் கிளம்புறோன்னு. அது எப்படி அவன் கிளம்புவோம், சுமித்ர பார்த்தா முடியாது, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னுட்டுதான் இந்த குழந்தையவே நான் பெத்தேன், ரங்கநாதர் கிட்ட கோசலை வேண்டி கச்செல்லாம் எனக்கு புள்ள பிறக்கணும் புள்ள பிறக்கணும்னு, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும்னு வேண்டிட்டேன். அதனால லக்ஷ்மணா ராமரோட போயிட்டு வா, சீதையோட போயிட்டு வா, அவளுக்கு கைங்கரியம் பண்ணு, அவளுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி சுமித்ரா அமைச்சு வைக்கிறா. இவா எல்லாருமா அயோத்தி ஜனங்கள்லாம் மறுநாள் காத்தால பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஜனங்கள்லாம் ராமர் வந்து காட்டுக்கு போறாரேன்னுட்டு அழ ஆரம்பிச்சுடுறதுகள், எல்லாம் அழுது, ராத்திரிலாம் அழுதுகள், எல்லாரும் நாங்களும் வருவோம் நாங்களும் வருவோம்ட்டு எல்லாம் அவரு ராமர் பின்னாடி போறது. அப்ப அந்த சரையு நதி கிட்ட அந்த வந்து தேரை நிறுத்துற, நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த சரையு நதிய கடந்து அந்த இடத்துல போயிடுறா, காட்டுக்கு வனத்துக்குள்ள போயிடுறா. வனத்துக்குள்ள போறப்போ அந்த இடத்துல பகல் ஆயிடுறது, ஜனங்கள்லாம் முடிச்சு பாக்குறது, காணோம் ராமர் கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தசரதர் உயிரை விட்டுட்டார். தசரதர் உயிரை விட்ட உடனே அங்கேருந்து இது பரதனுக்கும் சத்ருகனனுக்கும் கேகே நாட்டத்துல அவ மாமா வாத்துல இருக்கா அந்த இடத்துக்கு ஒரு துக்க செய்தி அனுப்புறா, தசரதர் போயிட்டாரு வந்து காரியம் பண்ணணும் அப்படின்னு விட்டு. அதுக்குள்ள இங்க கங்கையை கடக்கும் போது அந்த கங்கையில இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போறதுக்கு குகன்னு ஒரு படகோட்டி கிடைக்கலாம். அந்த குகனோட பேசிண்டே அவனோட வந்து சரணாகதி, சரணாகதி தத்துவம்ன்றது, ராமா நான் உனக்கு சரணாகதி அப்படின்னு சொன்ன உடனே நீ ஐவர் நால்வரோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்து அணைச்சிட்டு கங்கையோட அந்த கரைக்கு போய் இறங்கி சித்திரக்கோட பருவத்துல அந்த இடத்துல போய் அந்த காட்டுல அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த சித்திரக்கோட பருவத்துல
நிறைய ஆசிரமத்துல ரிஷிகள் எல்லாம் சந்திக்கிறா. எல்லா இடத்துலயும் ரிஷிகள்லாம் பண்ணக்கூடிய அந்த யாகத்தெல்லாம் அவ வந்து காப்பாத்தின்னு இருக்கா. அத்தனை பேரையும் காப்பாத்தின்னு இருக்கும்போது அந்த அத்திரி அனுசூயை அவள்லாம் சொல்றா, இவள்லாம் நிறைய நகையெல்லாம் கொடுத்து சீத்தையும் ராமரையும் நன்னா வாழ்த்தி இந்த இடத்துல இருந்து இருந்துட்டு வாங்கோ. தண்டகாரண்யம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் இருங்கோ, அந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து நிறைய பழம்லாம் கிடைக்கும், மிருகங்கள்லாம் கம்மியா இருக்கும், அங்க போய் இருங்கோன்னு சொல்லி காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் சொன்ன உடனே தண்டகாரண்யத்துக்கு போறா. அந்த இடத்துல போச்ச அந்த கந்தர்வன் இவெல்லாம் வந்து இந்த ராமர் வரும்போது அவளுக்கு எல்லாம் சாப விமோச்சனம்னு சொல்லிட்டு அவள்லாம் அரக்கனா இருக்கிறவள்லாம் சாப விமோச்சனம் கொடுக்கிற கபந்தன் அந்த மாதிரி எல்லா அரக்கர்களுக்கும் சாப விமோச்சனம் கொடுக்கிறார். அதுக்கப்புறமா இந்த விஷயத்த தசரதர் போயிட்டாருன்ற விஷயத்த கேட்டு வந்து பரதனும் சத்ருகனும் அங்க திரும்பி வந்த உடனே தன்னோட அம்மா தான் இதுக்கு காரணம், ராமர் காட்டுக்கு போறதுக்கும் தசரதன் மாஞ்சி போறதுக்கும் இதுதான் காரணம்னு தெரிஞ்ச உடனே அம்மா மேல அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. கோபம் வந்து யார் கேட்டா, நான் கேட்டனா, இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், எங்க அண்ணா இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி அப்பாக்கு பண்ண வேண்டிய அத்தனை காரியத்தையும் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த மல இதுல ராமரை பாக்குறதுக்காக காட்டுக்கு அந்த அயோத்தி ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பரதன் வரான். பரதன் வந்த உடனே ராமர் பாக்குறாரு. ராம் பரதன் கிட்ட சொல்ற, அப்பாவோட காரியம் போய் பண்ணின, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீயாவது பண்ணினியே ரொம்ப சந்தோஷம், அப்பா போனதை கேட்டுட்டு என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு ராமரு. அந்த இடத்துல அப்பாவுக்கு காரியத்தை எல்லாருமா சேர்ந்து கங்கை கரையில பண்ணிட்டு அதுக்கப்புறமா பரதன் என்ன பண்றான், நீ வந்துடு ராமா திருப்பி, நான் வந்து ஆளமாட்ட ராஜ்யத்தை, நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த ராமர் சொல்றது, பித்ருவாக்கிய பரிபாலனம்னு நம்ம பண்ணிதான் ஆகணும், அப்பா இல்லையானா கூட அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திதான் ஆகணும், இந்த ஜென்மத்துல இந்த மனித பிறவியில அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும், அதுதான் நம்ம வந்து அந்த அரண்மனைக்கும் அந்த இக்ஷவாகு வம்சத்துக்கும் நம்ம கொடுக்கற மரியாதை அதுதான், அதனால நீ கிளம்பி போயிட்டு வா, நல்லபடியா ஆளு, 14 வருஷம் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. ஆனா பரதனுக்கு மனசு இடம் கொடுக்கல, அந்த ராமருடைய அந்த பாதுகைய கையில எடுத்துக்கிறார், அதை குடு, அதை வச்சு நான் அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அது மூலமா அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறமா நீயே ஆள்ற மாதிரி நான் ஆண்டு இருக்கேன், 14 வருஷத்துல ஒரு நாள் கூட மாறக்கூடாது, கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லி அந்த வாக்கோட கூட அந்த பாதுகையை எடுத்துட்டு தன்னுடைய தலைமையில வச்சுட்டு அயோத்தி வரைக்கும் கூட போறது இல்லாம அங்க நந்தி கிராமம்னு பக்கத்துல இருக்கு அந்த இடத்துல அந்த பாதுகையை வச்சு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி அதுகிட்ட ஒன்னொன்னத்தையும் சொல்லி டெசிஷன் எடுக்கும்போது எல்லா அந்த நாட்டை அயோத்திய அவன் ஆண்டு இருக்கான். இதோட அந்த அயோத்தியா காண்டம் முடியறது. தரித்தானே நன்மையும்
ராமர் சீதை லக்ஷ்மணர் எப்படி இருக்காங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த அரக்கர்கள் எல்லாம் வந்து அழிச்சுட்டு நிறைய ரிஷிகளுக்கெல்லாம் அவளுக்கு சகாயம் பண்ணிட்டு அவளுக்கு யாகம் பண்றதுக்கு யஜ்யம் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணர் இருந்துட்டு இருக்கார். அப்ப வந்து அங்க நிறைய ரிஷி முனிகள் எல்லாம் சந்திக்கிறார். அங்க வந்து அகஸ்தியரை சந்திக்கிறதுக்காக போறார். அகஸ்தியரை சந்திக்கும் போது அவரும் வந்து நிறைய மந்திரோபதேசங்கள் நிறைய வேதங்கள் எல்லாம் அவர் வந்து சொல்லித்தரார். அவர் சொல்லி தந்தோடனே அவர் சொல்றார், இந்த வந்து இங்க கொஞ்சம் தாண்டி போய் தண்டகாரியத்தை தாண்டி பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீ செட்டில் ஆன, ஏன்னா இருக்கிறதுக்கு நன்னா இருக்கும், இயற்கை சூழல்லாம் நன்னா இருக்கும், மிருகங்கள்லாம் கம்மியா இருக்கும்னு சொல்றார். அதனால என்ன பண்ற, ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமா கிளம்பி பஞ்சவட்டிக்கு வரா. அந்த பஞ்சவட்டிக்கு வரும்போது லக்ஷ்மணர் வந்து ராமர் சீதைக்கு குட்டில அமைச்சுட்டு வெளியில காவலுக்கு இருக்கார். அப்ப வந்து அந்த ஜட்டாயுன்னு ஒரு பக்ஷி, அது வந்து தசரதனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துலனா திரேதாயுகத்துலனா பட்சிகள்லாம் பேசும். அப்போ அந்த ஜட்டாயு கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு அவ அப்பாவுக்கு சமமா இருக்கிறதுனால நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இடத்துல பஞ்சவட்டியில இருக்கிறதுக்கு வசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி லக்ஷ்மணர் வெளியில போவாரு, காட்டுலேருந்து பழங்களெல்லாம் கொண்டு வருவார், அதை கொண்டு சீத்தை கிட்ட கொடுத்தா சீத்தை சமைச்சு போடுவோம். இந்த மாதிரி அந்த லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, சூர்பனகை வர, சூர்பனகை வந்துட்டு அவ வந்து அரக்கி வந்து ராவணனுடைய தங்க, அவ வந்து என்ன பண்றா, அந்த ராமருடைய அழகலை பார்த்து மயங்கிடுறா. ராமருடைய அழகலை மயங்கின உடனே எப்படியாவது என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேக்குறா. ஒரு அழகான பொண்ணு ஒருவருத்துங்க, இந்த அரக்கிகளுக்கு எல்லாம் இந்த ஒரு குவாலிட்டி உண்டு, என்ன மாதிரி மாறணும்னு நினைக்கிறாளோ அந்த மாதிரி மாறிடுவாங்க. மாறி போய் கேட்ட உடனே அவர் ராமர் சொல்றாரு, இந்த ஜென்மத்துல இந்த அவதாரத்துல எனக்கு நான் வந்து ஏகபத்னி விரதன், எனக்கு சீதை ஒண்ணுதான் மனைவி, நீ ஒன்னா போய் கேளு, லக்ஷ்மணர் இருக்காரு வெளியில, அவர் வந்து ஒய்ஃப் கூட கூட வரல, நீ ஒன்னா அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு. அதுக்கப்புறமா லக்ஷ்மணர்கிட்ட போய் கேட்ட உடனே, நான் வந்து எங்க வேலைக்காரன் ஆஃப்டரால் எங்க அண்ணா ராஜா, நீ அவனை கல்யாணம் பண்ணினா நான் உனக்கும் சேர்த்து சேவை பண்ணுவேன், நீ போய் அவங்கிட்ட கேளுங்க. ஒருத்தரை மாத்தி வந்துட்டு இருப்பா, இவளுக்கு வந்து பொறுக்க முடியல, நேரம் என்ன பண்ற, இந்த சீதை இருக்கிறதுனால தானே நம்மள வந்து இவா ரெண்டு பேரும் கண்டுக்க மாட்டேன்ற அப்படின்னுட்டு நேர போய் சீதையை சாப்பிடலான்ட்டு அவளுடைய சுயரூபம் வந்துடுறது. சூர்பனக ரூபம் வந்து நேர போய் சீத்தையை அபகரிச்சுடலான்னு பாக்குறப்போ சீதை பயந்துன்னு ஓடுறா. அப்ப ராமர் என்ன பண்றாரு, லக்ஷ்மணா இவ பொம்பளையா இருக்கா, அதனால இவளை வந்து ஏதாவது ஒரு பங்கம் பண்ணி அமுச்சு விட்டுடு, கொல்லாத அப்படின்றாரு. அதனால லக்ஷ்மணர் என்ன பண்றார், அவளோட மூக்கையும் காதையும் வெட்டிட்டு சூர்பனகையோட மூக்கு வெட்டிடுறாரு. உடனே சூர்பனகைக்கு அப்படி ஒரு கோபம் வருது. அவ ராவணனுடைய தம்பி ரெண்டு பேர் இருக்கா லங்கையில, கரதூஷணர்கள்னு சொல்லிட்டு, அந்த கரதூஷணர்கள்ட்ட போய் சொல்றா இந்த ரெண்டு அண்ணா கிட்டையும், அண்ணா அங்க வந்து சீதான்னு ஒத்தி இருக்கா, அவ வந்து ரொம்ப அழகா இருக்கா, அவ வந்து ராமலக்ஷ்மணான ரெண்டு மனுஷ பிறவிகள், அவ வந்திருக்கா, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ எப்பயாவது சீத்தையை கொண்டு விட்டு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கின்னு. அதனால கரதூஷணர்கள் அங்கேருந்து சேனையோட இங்க வரா, இங்க பஞ்சவட்டிக்கு வந்தாக்கா ராமலக்ஷ்மணா சண்டை போட்டு அந்த கரதூஷணர்கள் அழிச்சுடுறா. சூர்பனகைக்கு நினைச்சது நடக்கல, நேரம் அழுதுட்டு ராவணன் கிட்ட போறா. ராவணன் கிட்ட போன உடனே ராவணன் கிட்ட சொல்றா, அந்த சீதன் ஒரு தீர்க்கா ரொம்ப அழகானவோ, அவ உனக்கு ஏத்தவோ, போய் எப்படியாவது அவளை அபகரிச்சுன்னு வந்துடு அப்படின்னு சொல்லி கோழி மூட்டி கொடுத்துடுறா. உடனே சூர்பனக ராவணன் என்ன பண்றா, மாரீச்சனை கூப்பிட்டு பஞ்சவட்டிக்கு ஒரு ரிஷி ரூபத்துல அங்க வரான். ரிஷி ரூபத்துல அங்க மாரீச்சனை கூப்பிட்டு வந்த உடனே மாரீச்சனுக்கு என்ன ஒரு இதுன்னா, மான் உருவம் எடுத்துட்டு இருக்கான், அவனும் ஒரு அரக்கன் தான், அந்த பொன் மான் மாதிரி, அதாவது கோல்டன் டீர்,
எடுத்துட்டு சீதை முன்னாடி இப்படி 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 போயிட்டு இருக்கான். சீதை அதை பாக்குற அவளுக்கு அது வந்து பொம்மை மானுன்றது தெரியல. பார்த்தா அழகா இருக்கு, அதை வெளுத்து எடுத்து வச்சுட்டு விளையாடணும்னு அவளுக்கு ஆசை. எனக்கு அந்த மான் வேணும்னு கேக்குற. உடனே ராமர் நம்மளுக்கு பிடிக்கணும்னு போறாரு. லக்ஷ்மணன் சொன்னாரு, ராமா அண்ணா வேண்டாம், அதை பார்த்தாலே மாயமான் மாதிரி இருக்கு, நீ வந்து எதையாவது மாட்டிக்காத போகாத அப்படின்னு. சீதா அடம் பிடிக்கிறா சீதை, வேண்டாம் எனக்கு வந்து நிச்சயமா அந்த மான் வேணும்னு. சரின்னு ராமர் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணரை வந்து சீதைக்கு துணைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு அது வந்து மாரிச்சன் பின்னாடியே போறாரு. அந்த மாரிச்சன் மானா வந்திருக்கு. போக 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 அந்த காட்டுல எங்கேயோ உள்ளுக்குள்ள வைஷன் போயிட்டு இருந்த அந்த மாரிச்சன் வைஷன் போனா ராமரும் போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா சரி இது மாய மானுன்றத தெரிஞ்சுட்டு அம்ப போட்டுடுறாரு. அம்ப போட்ட உடனே அந்த மான் என்ன பண்றது, அதோட சுயரூபத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹே லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு அந்த மாரிச்சன் வந்து இறந்து போறது. அந்த மாரிச்சனுக்கு அந்த வில்லு பட்டு மோட்சம் கிடைக்கணும் ராமரோடதுன்னு அவனுக்கு ஒரு சாபம். அதனால கட்டின உடனே இங்க வந்து சீதைக்கும் லக்ஷ்மணருக்கும் காதுல விழுறது. ஹே லக்ஷ்மணான்னு கத்தின உடனே சீதை வந்து பயந்து போயிடுறா. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு ராமருக்கு, லக்ஷ்மணா ஓடு ஓடுன்றா. இல்ல இல்ல ஒன்னும் ஆகாது பண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, அண்ணா நல்லபடியா திரும்பி வருவார், அது அந்த மானோட வேலை தான், அந்த ராட்சசனா இருக்கும் அப்படின்ன உடனே அவ வந்து இல்ல இல்ல நீ போட்டு பயந்துடுறாவு. போன உடனே இது லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, வேற வழி தெரியாம இவ ஃபோர்ஸ் பண்றாளேன்னுட்டு அந்த இடத்துல அந்த குட்டியில சுத்தி ஒரு வட்டம் அந்த அம்பால போட்டுட்டு லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாளே ஒரு கோடு கிழிச்சுட்டு லக்ஷ்மணர் கிளம்புறாரு. கிளம்பின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, மன்னி என்ன ஆனாலும் இந்த கோடு தாண்டி வெளில வராதிங்க, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, இங்க அரக்கர்கள்லாம் ஜாஸ்தி இருக்கா, மிருகங்கள்லாம் இருக்கு, அது எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னா நீங்க வந்து இதை தாண்டி வெளில போகாதீங்கன்னு. சரி நான் போக மாட்டேன்னு இருக்கா. அப்படி லக்ஷ்மணர் அப்படி அனந்ததாடி உடனே அந்த ரிஷி வேஷத்துல இருக்கிற ராவணன் அங்க வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றான், பவதி பிச்சாந்தேன்றான். உடனே உள்ளுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்துன்னு வர, எடுத்துன்னு வந்து போடணும்னு பார்க்கும்போது இவ தாண்ட மாட்டா ராவணனை தாண்ட சொல்ற. ராவணன் தாண்டினா அது அக்னி பிழம்பா அது வந்து கொதிக்கிறது, அவனால தாண்ட முடியல, லக்ஷ்மணன் போட்ட தாண்ட முடியல. அதனால என்ன பண்றா, தேவி நீயே வெளில வந்துட அப்படின்னு உடனே இவ என்ன பண்றா, சரி முனிவர் கேக்குறாரு நம்ம எப்படி சாப்பாடு போடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த சாப்பாடு போடுற சமயத்துக்கு அந்த பிக்ஷம் கொடுக்குற சமயத்துக்கு அந்த ராவணன் என்ன பண்றான், அவனுடைய சுயரூபமான அந்த ராவணன் அரக்கன் உருவத்தை எடுத்துட்டு அந்த பத்தினி அந்த கோடையே அவனால தாண்ட முடியலையே, இந்த பத்தினியை கை வச்சு தொட முடியுமா, தொட முடியல. அந்த பூமியோட அவளை பேத்து அப்படியே எடுத்துன்னு போயிடுறான். எடுத்துன்னு போகிற சமயத்துக்கு அங்க ஜட்டாயு இருக்கு, தசரதனுடைய அந்த ஃப்ரெண்டு பக்ஷி இருக்கு அங்க. அந்த கழுகு சொல்றது எடுத்துன்னு போகாத ராமசீத்து, ராமர் வந்தா தேடுவான், லக்ஷ்மணர் வந்தா தேடுவான், எடுத்துன்னு போகாதேன்னு சொல்லி சண்டை போடுறது. அந்த ஜட்டாயுவை தன்னுடைய வாழை உருவி அந்த ரெண்டு ரக்கையும் குவிச்சுட்டு அப்படியே பொத்துன கீழே தள்ளிட்டு சீதையை எடுத்துட்டு ராவணன் போயிடுறான். அப்போ எல்லாரும் அவ ரெண்டு பேரும் பயந்துடுறா, ஐயோ சீதையை தனியா விட்டு வந்திருக்கோமே, இவ்வளவு தூரம் ஏன் லக்ஷ்மணா வந்தேன்னு உடனே இல்ல மன்னிதான் கேட்கல, அதனாலதான் சொன்ன, சரி சீக்கிரம் வா சீக்கிரவான்ட்டு சீதா வைதேகி மைதிலி ஜானகின்னு கூப்பிட்டு வந்துட்டே இருக்கா. குட்டியில சுத்தி சுத்தி தேடுறா சீத்தையை காணும். சீத்தையை காணாதப்ப அந்த இடத்துல தூரக்க ஜட்டாயு பறவை உழுந்திருக்கு. அது சொல்றது, ராமா சீத்தையை வந்து ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான், இந்த பக்கமா தான் புஷ்ப விமானத்துல போனா அப்படின்னு சொல்லிட்டு அது உயிரை விட்டுடுறது. உயிரை விட்டோடனே அந்த ஜட்டாயுக்கு அந்த இடத்துல மோட்சத்தை கொடுக்குற, மோட்சத்தை கொடுத்துட்டு அதை வந்து தேடிண்டே வர, அந்த இடத்துல தேடிண்டே வரும்போது இன்னொரு அந்த மதங்க மலைன்னு ஒண்ணு வருது. அந்த மதங்க மலையில இந்த சபரி இருந்துட்டு இருக்கா. எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலங்கள் அவ வந்து அந்த காத்துட்டு இருக்கா, எப்படியாவது ராமரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இறந்த பழத்தை பொறிச்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ராமரும் லக்ஷ்மணரும் அந்த இடத்துல வர்றப்போ அந்த ராமருக்கு அந்த இறந்த பழத்தை கொடுத்தா, கொடுத்துட்டு அந்த சபரிக்கு அந்த இடத்துல ராமர் மோட்சத்தை கொடுக்குற, மோட்சத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. சீதையை தேடிட்டு ரெண்டு பேரும் கவலைப்பட்டு நடந்துட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மதங்க மலை கிஷ்கிந்தா மலை தெரியுது. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். இந்த இதுக்கு ஒரு பாட்டை நம்ம இப்ப கேட்போம். Na 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 na
ராஜா சுக்ரீவன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட கீழதான் நாங்கெல்லாம் இருக்கோம், இங்க எங்களை ஆண்டன் இருக்காரு, அவரு நீங்கெல்லாம் யாரு, எங்க ராஜ்யத்துக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அது ராமருக்கு புரிஞ்சு விடுறது. இவர் வந்து ஹனுமான், இது வானர சொரூபம், பிராமணா வேஷம் போட்டு வந்திருக்கான்னுட்டு சொல்றாரு. நீ வந்து பிராமண இல்ல வானரம்ன்றது தெரிஞ்சுது லக்ஷ்மணா, இவன் சொல்லின் செல்வன், அதனால இவன்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு விட்டு, நாங்க வந்து அயோத்தியாலேருந்து வந்திருக்கோம், தசரத குமாரர்கள், இங்க வந்து பித்ருவாக்கரை பரிபாலனம் பண்றதுக்காக காட்டுக்கு வந்தோம், சீத்தையை தொலைச்சிட்டோம், சீத்தையை தேடிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே, சரி நான் ஒண்ணு சொல்றேன், எங்களோட ராஜா கிட்ட சுக்ரீவன் கிட்ட உங்களை ஐஷின்னு போறேன், ஐஷின் போயிட்டு அவளோட சகாயம் பண்ணி வைக்கிறேன், அங்க வந்து எங்க சுக்ரீவன் வந்து உங்களோட சீத்தையை தேடி தரத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ ரெண்டு பேரையும் சுக்ரீவனை பாக்குறதுக்கு ஐஷின் வரா. சுக்ரீவன் இடத்துல அங்கதன், ஜாம்பவான் இவா எல்லாரும் இருக்கா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வாலிக்கும் சுக்ரீவனும் பிரதர்ஸ், அவ ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் வகை அப்படின்னு. வாலிக்கு என்னன்னா இந்த மதங்க மலைக்கு வந்தாக்கா மண்டை வெடிச்சுடும் ஒரு சாபம் இருக்கு. வாலி மகா பலசாலி, ஆனா இங்க சுக்ரீவன் வந்து அவனை ஆள விட மாட்டேங்கிறான். அதனால அவனோட ஒய்ஃப் தாராவை வேற திருடி கொண்டு போய் வாலி வச்சு நோடுறான். இதெல்லாம் வேற அவளுக்கு முன்னாடி ஒரு பகை இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சுக்ரீவன் என்ன பண்றான், வாலின்னு எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவனை வந்து நீ கொன்னுட்டியானா எனக்கு வந்து இந்த பட்டாபிஷேகம் கிடைச்சிடும், இந்த நாட்டை வந்து நான் நிம்மதியா ஆண்டு இருக்கலாம், அப்ப வந்து நான் உனக்கு சீத்தைய தேடி கொடுத்துடுறேன் அப்படின்னு. எனக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணுறியே நான் உனக்கு சீத்தையை தேடி கொடுத்துறேன், எனக்கு வானர சேனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொன்னப்போ ராமர் சொன்னாரு ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு டீலுக்கு ஓகே அப்படின்றாரு. ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் நம்மளோட ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துடுறது சுக்ரீவனுக்கு. ஏன்னா வாலி வந்து ரொம்ப பலசாலி, அவன் வந்து ராவணனை பிடிச்சின்னு வந்து அவனோட புள்ள அங்கதனுக்கு வந்து பத்து தலை பூச்சிப்பாருன்னு விளையாட்டு காமிச்சவனான். அப்பேற்பட்ட அந்த ராவணனையே ஆட்டினவனாச்சே இந்த வாலி. இவனை வந்து இந்த ராமர் ஒரு மனுஷ ஜென்மம், இவர் போய் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்ற, இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஏழு மரம், அந்த ஏழு மரமும் வந்து ஒரு சாபத்தினால மரமா இருக்கு. ராமருடைய வில்லு பட்டு அந்த ஏழு மரமும் இங்கேயே தொலைச்சா ஒரு ஜிக்ஸாக இருந்ததுதான் அந்த மரம்,
ஏழாவது மரத்துல இருந்து வெளில வந்ததான் அந்த அம்பு. அந்த ராமருடைய அம்புக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதை டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணிட்டு திருப்பி அவருடைய இடத்துக்கே வந்துடும். அது ராமருடைய அந்த வில்லுக்கு ஒரு உரிய ஒரு பெரிய பண்பு, அது அந்த அம்புக்கு உரிய பண்பு. அது மாதிரி அந்த ஏழு வரியை தூக்கிட்டு அது திருப்பி அது அதனுடைய இடத்துக்கே வந்துருந்தான் அந்த அம்பு. அப்ப பார்த்த உடனேதான் சுக்ரீவனுக்கு இவருடைய பலத்துக்கு மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, நாளைக்கு நாளை நீங்க ரெண்டு பேரும் வாலியும் சுக்ரீவனும் போய் சண்டை போடுங்க, சண்டை போடுறச்ச நான் வந்து மறைஞ்சிருந்து வாலியை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி ராமர் வாக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சுக்ரீவன் இதை நம்பி, ஹே வாலி வா வெளியில ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. அப்ப அந்த தாரை சொல்ற, சுக்ரீவன் வந்து உங்ககிட்ட எப்பயுமே பயந்துட்டு இருப்பான், இனி அவன் தைரியமா கூப்பிடுறானா என்னவோ சந்தேகம் இருக்கு, நீ ஜாகிரத, என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, நான் போறேன் அப்படின்னுட்டு வாலி தைரியமா வரான். ரெண்டு பேரும் சண்டை போடுறான். சுக்ரீவன் வழக்கம் போல பயங்கரமா அடி வாங்கிட்டு திருப்பி வந்துடுறான். வந்த உடனே ராமர் கிட்ட கேக்குறான், என்ன இப்படி ஏமாத்திட்டியே, அவனை மறைஞ்சிருந்து கொன்னுடுவேன்னு சொன்னீங்க, என்ன அடி வாங்க வச்சுட்டியே அப்படின்னு கேட்ட உடனே சுக்ரீவன் சொல்றான், ராமர் சொல்றாராம், வந்து எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா, எனக்கு அடையாளம் தெரியலையா, இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி நீங்க ஏதோ ஒன்னையே கொண்டு போறேன்னு நான் ஜாகிரதையா வந்துட்டேன், நாளைக்கு ஒண்ணு பண்ணு, கழுத்துல ஒரு மாலையை போட்டுட்டு அங்க போ, அப்ப வந்து நீதான் சுக்ரீவன்றது எனக்கு அடையாளம் தெரியும், அப்ப வாலியே நான் அடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொன்ன உடனே அடுத்த நாள் அந்த வரியெல்லாம் பொறுத்துட்டு திருப்பி மாலையை போட்டுட்டு ராமர் மேல நம்பிக்கையை வச்சு, ராமர் வந்து சரணாகதி வச்சலன் இல்லையா, அவரை நம்பின வாழை கைவிட மாட்டாரே, அதனால சுக்ரீவன் வந்து மாலையை போட்டுட்டு வாலியோட சண்டை போறதுக்கு போறப்போ ராமர் வராரு, மறைஞ்சிருந்து வாலியை அடிச்சு கொன்னுடுறாரு. அடிச்சு கொல்லும் போது உயிர் போற சமயத்துக்கு வாலி அந்த கேள்வி கேட்கறான், இவன் எப்படி நீ மறைஞ்சிருந்து கொல்லுவ, இது வந்து தர்மமா, இது யுத்த தர்மமா, இது சாஸ்திரமா, இது நீ மனுஷ ஜென்மம் இல்ல, அந்த சாட்சாத் பெருமாளேன்னு சொல்றாளே, எப்படி நீ இந்த மாதிரி மனுஷ மாதிரி நடந்துட்டேன்னு நினைச்ச, அதுக்கு நிறைய பதில் சொல்வார், மிருகந்த வந்து மறைஞ்சதுதான் அடைக்கணும், இவன் சுக்ரீவனோட ஒய்ஃபை கொண்டு போய் வச்சுக்கிட்ட அப்படின்லாம் சொல்லி நிறைய ஒரு வாலி காதைன்னு சொல்லி கம்பராமாயணத்துலயும் சரி வால்மீகிலையும் சரி ஒரு பெரிய அத்தியாயம் ஒண்ணு உண்டு. அதை பேசணும்னாலே ஒரு ஒன் ஹவர் நம்மளால அந்த கேள்வி பதிலுக்கு அழகா சொல்லலாம். ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு அந்த டைமோட அருமை கருதி இது வந்து அந்த சின்னதா வாலிய மாண்டுடுற, வாலி மாண்டதுக்கு அப்புறமா அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. பட்டாபிஷேகம் பண்ண உடனே மழைக்காலம் முடியறது. மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து லக்ஷ்மணர் போய் சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு, அந்த சீத்தையை தேடித்தரோம்னு சொன்னோமே, நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே, எப்ப போய் சீத்தையை தேட போறோம்னு. அதுக்கப்புறமா சுக்ரீவன் என்ன பண்றான், இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாலா திசையிலையும் அவனுடைய வானர சேனைய அனுப்புறான். வானர சேனைய அனுப்பும் போது இந்த சவுத்து நோக்கி தனுஷ்கோட்டியை நோக்கி இந்த ஜாம்பவான் அங்கதன் ஹனுமார் இவாள்னா வர, அந்த ஹனுமாரை வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ராமர் என்ன பண்றார், அந்த ஹனுமாரை பார்த்து அவருக்கு ஒரு பயங்கர ஒரு ஆசை ஒரு வாஞ்ச உண்டு. அந்த வாஞ்சையோட என்ன பண்றார், தன்னுடைய கணையாழி மோதிரம் அந்த மோதிரத்தை அவுத்து அந்த இவர்கிட்ட கொடுக்குறார். ஹனுமார்ட்ட கொடுத்து நீதான் சீத்தையை பார்ப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, சீத்தையை பார்த்தியானா இந்த மோதிரத்தை கொடு, அப்ப அவளுக்கு அந்த பழைய காலத்து ஞாபகம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த ஞாபகம் எல்லாம் வரும், அதனால சீத்தை கிட்ட சொல்லு நான் வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறார். சொன்ன உடனே ராமர் வந்து ஹனுமார் கிளம்புறா, அங்கதன் கிளம்புறான், ஜாம்பவான் கிளம்புறான், எல்லாரும் கிளம்பி போய் அந்த இடத்துல தனுஷ்கோட்டின்னு ஒரு இடம் இருக்கு, தனுஷ்கோட்டியில போய் இறங்குறா. எல்லாரும் இறங்கின உடனே எல்லாரும் பார்த்தா அந்த கடலை பார்த்தா அப்படியே பிரமிப்பா இருக்கு, என்னடா அது, இந்த கடலை தாண்டி நம்ம எப்படி போறதுன்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு பட்சி இருக்கு, சம்பாதின்னு ஒரு பட்சி, அது வந்து ஜட்டாயோட அண்ணா, ரொம்ப வயசான பட்சி அது. அது என்ன சொல்றது, இந்த இடத்துலதான் இங்கே இருந்து எடுத்துன்னு போனான் ராவண லங்கைக்கு எடுத்துன்னு போய் வச்சிருக்கான், அதுக்கு வந்து ஞானம் உண்டு, அதாவது லங்கையில அது அவன் எங்க இருக்கான்னு கூட அது தெரிஞ்சிருத்து, லங்கையில ராவணன் வச்சிருக்கான் அரக்கிகள்லாம் இருக்கா, நீ அனுமாரே நீதான் போய் காப்பாத்த முடியும், போய் காப்பாத்தி இந்த சீத்தையை பார்த்துட்டு வான்னு சொல்லி அதை சம்பாதி சொல்றது. சொன்ன உடனே இவா எல்லாருக்கும் நம்பிக்கை வந்தது, ஆஹா நம்ம சீத்தையை பார்த்துடலான்னு. ஆனா கடலை கடக்கிறது யாரு, யாரால அதை கடக்க முடியும், யாருக்கு அவ்வளவு பயம் பலம் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஜாம்பவான் அங்கதன் எல்லாருமா சேர்ந்து சொல்றா, ஹனுமாராலதான் முடியும், ஹனுமாருக்குதான் அந்த பலம் இருக்கு, ஏன்னா அவன் தான் வாயு மைந்தன், அவனுக்குதான் முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹனுமாருக்கு தனக்கிட்ட இருக்கிற பலம் தனக்கு தெரியாது, அதுதான் அவருடைய பலவீனம், அவர் எல்லாருமா சேர்ந்து நீதான் பலசாலி, புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் எல்லாம் உன்ன சொன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்தி 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 விட்டதுக்கு அப்புறமா ஓஹோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேந்திர பர்வதத்துக்கு மேல ஏறி போய் நின்றுண்டு அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அந்த ராம லக்ஷ்மணால மனசுல நினைச்சுண்டு அந்த இடத்துல இருந்து லங்கைக்கு புறப்படுறதுக்காக தயாராறாரு. அங்க லங்கையும் இப்ப அங்கேருந்து ஹனுமார் எப்ப வராருன்னு காத்துட்டு இருக்கு, அந்த லங்கினி அங்க காத்துட்டு இருக்கா, இந்த ஹனுமார்
இந்த அனுமான், இந்த ஆஞ்சநேயர், இந்த ராமதூதன், இந்த வாயு மைந்தன் இந்த இடத்துல இருந்து வருவாயா? ஆஞ்சநேய மதி பாட்டலானனோ காஞ்சனாத்ரி கமனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசினோ பாவயாமி பவமானநந்தனோ யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனோ தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலோ பாஷ்ப मारुते नमद राक्षसांतको बरबाय बरबाय हनुमानी बरबाय बरबाय हनुमानी वायु பெருவாழ் பழி திட பிரியமுடன் வருவாய்
இப்போ ராமாயணத்தோட முக்கியமான காண்டம் சுந்தரகாண்டத்தை பார்க்கலாம். கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சு இவர் வால்மீகி எழுதும் போது ஏழு காண்டத்தை அவர் நினைச்சாராம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம் அப்படின்னு, அதாவது இந்த ராமாயணம்ங்கிற அந்த மாலையில ஹனுமான் வந்து ரத்தனம் மாதிரியாம். அதனால இந்த ஒரு காண்டம் பூரா ஹனுமாருக்கு டெடிகேட் பண்ணிருக்க. சுந்தர காண்டம் அப்படின்னா சுந்தரம்ங்கிறது ஹனுமாரோட பேர். அவருடைய பேரை வச்சு இந்த காண்டம் பூரா ஹனுமாருக்கு உரிய இந்த காண்டம். இப்ப வந்து எல்லாரும் ராமநவமிக்கு ராமநவமி பூஜை எல்லாம் பண்ணுவா, இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பா. ஏன்னா இந்த சுந்தரகாண்டத்தை படிச்சாலும் நல்லது, கேட்டாலும் நல்லது, ஹனுமாரை நினைச்சாலும் நல்லது. பிரிந்த தம்பதிகள் சேருவா, ஆத்துல சகல சௌபாகியமும் கிடைக்கும். கல்யாணம் ஆகணும்ன்ற வாழ்க்கை கல்யாணம் ஆகும், நல்ல படிப்பு கிடைக்கும். வாபிய வியாபாரம் நல்லா நடக்கணும்னா வியாபாரம் நல்லா நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். இந்த சுந்தரகாண்டத்தை இப்ப நம்ம அனுபவிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இத வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இத வந்து ஹனுமார் கிளம்புறார். ஹனுமார் கிளம்பறச்ச இந்த மகேந்திர பர்வதம் சொல்றதான், என் மேல நின்றுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு. அந்த காலத்துல மலைக்கெல்லாம் ரக்கம் உண்டு, பறக்கும், மலைக்கெல்லாம் வாய் உண்டு, பேசும். அது வந்து அந்த இடத்துல அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க பழம்லாம் கொடுக்கறதான் வாங்கி சாப்பிட்டுட்டு லங்கையை வந்து அடையிறார். இந்த லங்கையை அடையும் போது அந்த இடத்துல லங்கினின்னு இருக்கா, காவல் தெய்வம் உண்டு. அந்த லங்கினி என்ன பண்றா, எப்படி நீ உள்ள ஒருவ, யாரை தேடின்னு வந்தேன்னு கேக்குறா. இல்ல இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் அதனால வந்தேன் அப்படின்றாரு ஹனுமார். இல்ல உன்னை பார்த்தா ஊர் சுத்தி பார்க்க வந்த மாதிரி இல்லையே, சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல அப்படின்னு என்ன பண்றா, அவர் அவளை தாண்டிட்டு உள்ள போக பாக்குறாரு. இந்த லங்கினி என்ன பண்றா, ஓங்கி ஒரு அடை விடுறா. அரை விட்ட உடனே அனுமார் என்ன பண்றாரு, அறைய வாங்கிட்டு அனுமார் வாய முடின்னு இருப்பாரா, என்ன பண்றாரு, திருப்பி ஓங்கி ஒரு அடை விடுறாரு. அரை விட்ட உடனே லங்கினி சொல்றா, நீ வந்து வானரமா அப்படின்னு கேக்குற. ஆமான்னதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து ஒரு சாபம் உண்டா, அதாவது வானரம் எப்ப வந்து ஒன்னு அறையறதோ அப்ப வந்து அந்த இலங்கைக்கு கெட்ட காலம் ஆரம்பம்னு அர்த்தமா. அதனால அங்க இருந்து வர்ற, அப்ப சரி நீ போய்க்கோ, உள்ள போய்க்கோ, சீத்தையை தேடிதான் நீ வந்திருக்க, அந்த ராமதூதன் தான் எனக்கு உன்னை பார்த்தோடனே தெரிஞ்சு போத்துன்னு சொல்லி அந்த லங்கினி அவளை வந்து உள்ள போறதுக்கு அலோவ் பண்றா. உள்ள போறாரு, அங்க அரண்மனை இருக்கு. அப்படி ஒரு அரண்மனை, இந்த வால்மீகி ராமாயணத்துல அந்த சுந்தரகாண்டத்துல அந்த அரண்மனையை அப்படி வர்ணிச்சிருப்பார் வால்மீகி. அவ்வளவு அழகா இருக்கான், மாட மாளிகையா, அப்படியே தேவலோகம் மாதிரி இருக்கான். அங்கங்கேயும் அப்படி இப்படியே வந்து காவலாளிகள்லாம் படுத்துட்டு இருக்கானாம், அழகழகான பொண்கள்லாம் படுத்துட்டு இருக்காளாம், எல்லா இடத்துலயும் ஆபரணம் போட்டு இருக்கானாம், தங்க குடம் வச்சுட்டு இருக்காளாம், வைர குடம் வச்சுட்டு இருக்காளாம், வெள்ளி குடம் வச்சுட்டு இருக்காளாம், எல்லாரும் மது குடிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காளாம். அத்தனை ஆனந்தமா அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரசிச்சுட்டு உள்ள போயிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அந்தப்புறம் வருது. அந்தப்புறத்துல பார்த்தா ஒரு அழகா இந்த எல்லா ஆபரணத்தெல்லாம் போட்டு ஒரு ஸ்திரீ படுத்துட்டு இருக்கா. ஸ்திரீய பார்த்த உடனே இவருக்கு நினைச்சு நோடுறாரு, ஆஹா நம்ம வந்து சீதையை பார்த்துட்டோம்னுட்டு குச்சி குச்சி குதிக்கிறாரு. அவருடைய வாழை அவரே முத்த கொடுத்துக்கிறாரு, இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு, அவரால் சந்தோஷம் தாங்கல. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழிச்சு ரியலைஸ் பண்றாரு, ஆஹா ராமரை பிரிஞ்ச சீதை போய் இந்த மாதிரி சந்தோஷமா இந்த அந்தப்புறத்துல, அதுவும் இந்த மாதிரி இப்படி ஆபரணம் எல்லாம் போட்டு இருப்பாளா, ஆஹா இருக்காது இருக்காது நம்ம தப்பு பண்ணிட்டோம் தானே, அப்படி இப்படி வந்து கொண்டு இப்படி குட்டின்னு விட்டு அதுக்கப்புறம் திருப்பி சரி சீத்தையை தேடலான்னு போடுறப்போ அந்த இடத்துல ராவணன் படுத்துட்டு இருக்கான். அந்த ராவணனை பார்த்துட்டு ஆச்சான பகவா, அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தோள்கள், அந்த மாதிரி கிரீடம், அந்த மாதிரி ராஜா படுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோடனே தெரிஞ்ச, ஆஹ் இவன் மகா பராக்கிரமசாலி போன்றிருக்கு, இவனை மீறி எப்படி நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூக்கத்திலேயே நைசா ஒரு சூக்ம ரூப் எடுத்துட்டு அந்த அரண்மனை பூரா பாக்குற, சீதை கிடைக்கல. அந்த இது வெள்ள வந்துட்டு அந்த லங்கை பூரா தேடுற, லங்கை பூரா தேடினதுக்கு அப்புறமும் கிடைக்கவே இல்லை. லங்கையில வந்துட்டு இதுல ஒரு ஒரு இடமா காட்டெல்லாம் அழிக்கிறார், எல்லாத்தையும் அழிச்சுடுறாரு. எல்லாத்தையும் அழிச்சோடனே வந்து ராவணனுக்கு நியூஸ் போறது மறுநாள், ஆஹா ஒரு வானரம் வந்து காட்டெல்லாம் அழிச்சுட்டு இருக்கு அப்படின்ன உடனே, சரி சரி அந்த வானரத்தை கூப்பிடுவா அப்படின்றாரு. கூப்பிட்டு வந்த உடனே நான் வரமாட்டேன் அப்படின்னுட்டு நான் சீத்தையை பார்த்துட்டு தான் வருவேன்னு ஒரு ஒரு இடமா போய் தேடிட்டு இருக்காரு. சீத்தை கிடைக்கவே இல்லை. எங்கடா அது, இங்க சீத்தையை காணுமே, எங்க சீத்தையை காணுமே, இங்க லங்கையில தானே இருக்குங்க, லங்கையில ஒரு பொட்டு இடத்த நம்ம உடலையே, சீத்தையை நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே, இங்கதானே இருக்குங்க எல்லாரும் சொன்னா அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்றாராம், ஒரு மரத்து மேல உட்காந்து மனசுல பிரார்த்திக்கிறாராம். கண்ணை மூடிண்டு அப்பதான் ஞாபகம் வந்து, ஓ அந்த ராமரை நம்ம நினைக்கவே இல்லையே, ராமரை நினைக்காததுனாலதான் அந்த சீத்தை இருக்கிற இடம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலன்னுட்டு அங்க மரத்து மேல உட்காந்து கண்ணை மூடிண்டு அந்த ராமரை நினைச்சிட்டு, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை
நமோஸ்து ருத்ரேந்திர யமாநிலேபியோ நமோஸ்து சந்திராக்க முருத்கணேபியான்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கண்ணை திறந்த உடனே அசோகவனுக்கு அவரு கண்ணில் பட்டுதான். அந்த அசோகவனை கண்ணில் பட்டுச்சு. ஆஹா, அந்த ஸ்லோகம் சொல்லும் போது நம்ம ஆதில கூட ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுறது, இல்ல ஏதாவது தொலைஞ்சது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்தை சொன்னா கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கேட்டினா கண்டிப்பா கிடைக்கும். அவருக்கு அசோகவனம் கண்ணில் பட்டுது. அசோகவனம் கண்ணில் பட்ட உடனே கிளம்புற, உடனே பறக்க ஆரம்பிச்சிடுவார். பறக்க ஆரம்பிச்சுட்டு இந்த சிம்சுபா மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து மேல போய் உட்காந்துக்கிறார். சின்னதா உருவெடுத்துட்டு உட்காந்துக்கிச்சு. ஏன்னா அந்த இடத்துல ராவணன் வந்திருக்கான். அப்பதான் ராவணன் வந்துட்டு சீதையை பயமுறுத்திட்டு இருக்கான், நீ வந்து மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிட்டு. ராவணன் நம்பி இருக்காத, ராவணன் நம்பி இருந்தேன்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனா ஆற்றால் மனுஷன், நான் பார் ராஜா, இந்த ஊருக்கே இந்த லங்கைக்கே உன் மாராணி ஆக்கிடுவேன், நீதான் பட்டத்து அரசி வந்துடுவனு சொன்ன உடனே சீதை சொல்றா, எங்க ராமர் அப்படி மட்டமா இடப்படாத, எங்க ராமர் மனுஷன் கிடையாது, அவன் சாட்சாத் மகாவிஷ்ணு, நீ போய் இப்ப கூட அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சுடு, உடனே வந்து அவன் உன்னை எடுத்து விடுவான். ஏன்னா என்னுடைய ராமர் வந்து சரணாகத வத்சலன், அவன்கிட்ட போனியானா மன்னிச்சு விட்டுடுவான் உன்னை, என்னை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்துடு, இதுதான் உனக்கும் நல்லது, இந்த இலங்கைக்கும் நல்லது, இந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்லது, கொண்டு போய் விட்டுடுன்றானா. ஹா, ஒரு ஆஃப்டரால் ஒரு மனுஷனுக்கு நான் போய் சரணாகதி அடைவேனா, நான் மாட்டேன்றான். அந்த திமிரு, அந்த கர்வம் தான் அவனை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற அரக்கைகள்ட்டெல்லாம் போய் சொல்றானா, வந்து மரியாதையா இந்த சீதைய கன்வின்ஸ் பண்ணி என் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு விட்டு. சரி, நீ எல்லாரும் உட்காந்து சரி சரின்னு இந்த சீதை என்ன பண்ற, ஒரு துரும்ப கிழி இப்படி போட்டாலாம், இந்த துரும்புக்கு சமானம் நீ, எங்க ராமர் முன்னாடி நீ துரும்பு மாதிரி அப்படின்னு சொல்லி இப்படி கிள்ளி உன போட்டுடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாளாம். ராவணன் திரும்பி போயிடுறான். திரும்பி போன உடனே பயமுறுத்திட்டு, ஏன்னா அந்த ராவணன் அரக்கர்கள்லாம் எந்த உருவம்னாலும் எடுத்துப்பா. அதனால இந்த ஹனுமார் பாக்குற, இந்த சமயத்துல நம்ம போய் ஒரு வானரமா குதிச்சா அவ எப்படி எடுத்துக்கலோ, சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு பாக்குறப்போ அந்த அரக்கிகள்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான். ஒத்திக்கு வந்து அஜோமுக்கி கோமுக்கின்னு அது மாடு மாதிரி மூஞ்சான், குதிரை மாதிரி மூஞ்சான், எல்லாரும் பயமுறுத்தின்னு இருக்கானா. அப்ப அந்த இடத்துல அரக்கிகள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா அது வந்து விபீஷனோட பொண்ணு திரிஜடைன்னு இருக்கா. அந்த திரிஜடை தான் அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல ஒரு வடிகால்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவ சொன்னாலாம், சீதை கவலைப்படாத, நேற்று எனக்கு நல்ல சொப்பனம் வந்தது, இடது தொட துடிச்சுது, இடது கண்ணு துடிச்சுது, பொம்மநாட்டிகளுக்கு இடது தொட துடிச்சுதா நல்லது நடக்கும்னு சொல்லுவா, உன்னோட ராமன் வந்துருவான், உன்னை வந்து கூட்டின்னு போவான், அதுக்கான அறிகுறி தான் இதுன்னு சொல்றாளாம். இருந்தாலும் சீதைக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வரல, மனசு சமாதானம் ஆனாலும் நம்பிக்கை வரல. ஐயோ, நம்ம இப்படியே இருந்துட்டு தான் போவோம் போல் இருக்கு, நம்ம பதிவிரத்தையா இருக்கோமா இல்லையான்றதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது போல இருக்குன்னு என்ன பண்ற, ராத்திரியோட ராத்திரியா தன்னோட தலைமையில எடுத்துட்டு அந்த சிம்சுபா மரத்துல சுருக்கு போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு பாக்குறா. அப்ப பார்க்கும்போது அப்பதான் வந்து பயம் வந்துடுறது அனுமாருக்கு. ஐயோ, இவ வந்து சுருக்கு போட்டுட்டு போறாளே, ராமருக்கு போய் என்ன பதில் சொல்ல போறோம்னுட்டு, என்ன சொன்னா இந்த சுருக்கு வந்து அவர் தளர்ப்போ அப்படின்னு யோசிச்சாராம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, சரி ராமரை பத்தி சொல்லலாம், தசரத்தை பத்தி சொல்லலாம், அப்ப வந்து அவ சீதை வந்து மனசு மாறுவோ அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா தசரத்தோ நாம ரத குஞ்சர வாஜிமான் தசிய புத்திர பிரியோஜேஷ்ட தாராதிப நிபானன, அதாவது அயோத்தியில தசரத்தன்னு ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு வந்து நாலு குழந்தைகளா, அவனுடைய ரொம்ப பிரியமானவன் ஜேஷ்ட புத்திரன் ராமனா அப்படின்ன உடனே அவ அந்த சுருக்க வந்து லூஸ் பண்ணிட்டு, எங்கடா இந்த இடத்துல போய் ராமநாமம் கேக்குறதே, தசரதன் பேரு கேக்குறதே, யாரு சொல்றா அப்படின்றப்போ அந்த இடத்துல எதிர்க்க வந்து அந்த ஹனுமார் குதிக்கிறாராம். அந்த ஹனுமார் குதிக்கும் போது, நான் தான் ராமதூதன் ஹனுமான், அதனால வந்து உங்களை ஐஷன் போறதுக்காக தான் வந்திருக்கேன், ராம என்ன அமைச்சிருக்கான் அப்படின்னுட்டு அந்த மடியில அந்த கணையாழி மோதிரத்தை எடுத்து அந்த சீதை கிட்ட காமிக்கிறாராம். அத பார்த்த உடனே அதுல ராம்னு எழுதி இருக்கு. பார்த்த உடனே இவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆஹா ராமதூதன் தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ராம ரைஷன் போயிடுவான் அப்படின்னுட்டு அவள்கிட்ட சொல்றாளாம். வந்து நீ தயவு செஞ்சு ராமர்கிட்ட சொல்லு, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அவன் வந்து என்ன ஐஷன் போலியான்னா நான் இந்த இடத்துல உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு, கவலைப்படாதீங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் லக்ஷ்மி சொரூபம் அந்த ராமர் வந்து உங்களை ஐஷன் போவர், நானே ஐஷன் போவேன், ஆனா அந்த ராமருடைய பலத்துக்கு இது வந்து பங்கமாயிடுமேனு பாக்குறேன், அதனால நான் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ற, அந்த வானரத்தை தேடிட்டு அந்த ராவணனுடைய ஆள்கள்லாம் வர ஆரம்பிச்சுடுறா. வந்த உடனே இந்த இடத்துல பிரம்மாஸ்திரத்தால கட்டு போட்டு அந்த இடத்துல இருந்து ராவணனுடைய சபைக்கு ஐஷின் போற. இவனுக்கு இவருக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டு பண்ணணும். ஆனா என்ன பண்ற, இவ்வளவு தூரம் வந்ததுதான் வந்தோம், ராவணனை பாத்துட்டு போவோமே அப்படின்னுட்டு கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு அங்கேருந்து ராவணனோட சபைக்கு போறார்.
ராவணோட சபைக்கு போனா அவன் எங்கேயோ ஏறி உட்காந்துருக்கான் சிம்மாசனத்துல. அவ்வளவு பெரிய சிம்மாசனம் மல அளவுக்கு இவரும் பார்த்த தன்னோட வாளாலேயே சிம்மாசனம் போட்டுண்டாரு. வளர்த்தி 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 போட்டு எங்கேயோ மேலே ஏறி உட்காண்டாராம். தம் உத்வீக்ஷிய மகாபாகுன்னு வால்மீகி ஒரு இடத்துல சொல்வார். அதாவது உத்வீக்ஷிய அப்படின்னா மேல பார்த்து பேசினான் ராவணன். மேல பார்த்து பேசும்போது அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனுமார் வந்து வாளை சுருட்டிண்டு ராவணனுக்கு மேல உட்காண்டார் அப்படிங்கறத பார்த்து பேசிட்டு, ஏய் எங்க வந்த, யார் நீ, என்ன, நான் ராமதூதன் அப்படின்னு சொல்றான். ராமதூதன்னா நீ ராமரே வர வேண்டியதுதானே, ராமரே ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன், ஒன்னெண்ணத்துக்கு தூத்தம்ச்சான் அப்படின்னு. இல்ல சீத்தைய கொடுத்துடு, ராமன் வந்து ஏத்துடுவான், அதை குடுத்தியானா உனக்கும் நல்லது இந்த லங்கைக்கும் நல்லது, இல்லனா அனாவசியமா ராமர் கையால அவனுக்கு சாவுதான் வரும் அப்படின்னு ராவணன் சொல்றான். ஹான்னு சிரிச்சுட்டு தொடைய தட்டிண்டு, கிடையவே கிடையாது, நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் சீத்தையை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ போய் உன் ராமன் கிட்ட சொல்லு அப்படின்னு. இவ ஜனங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றான், அந்த மந்திரிகள்கிட்ட எல்லாம், எப்படியாவது இந்த ஹனுமாரை கொன்னுடு அப்படின்ற. கொன்னுடனே விபீஷணன் அங்க பாக்குறான். விபீஷணன் பார்த்துட்டு, தூதனை வந்து கொல்லக்கூடாது, அது வந்து ராஜ்யத்துக்கு அழகு கிடையாது, அதனால இந்த ஹனுமாருக்கு இந்த வானரத்துக்கு எல்லாமே வால் அழகு, அதனால வால்ல வந்து நீ கொளுத்தி விட்டுடு, அந்த வால் போயிடுத்தினாலே அவரோட அழகு போயிடுன்னு. இந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுவா, வேலையாட்கள்லாம் அந்த ஹனுமாருக்கு வால்ல வந்து துணிய சுத்துற, அது மேல அந்த கரசனை ஊத்தி கொளுத்திடலான்னு. அந்த ஹனுமார் என்ன பண்றாரு, வாழை வளர்த்திட்டே போறாரு, வளர்த்திட்டே போறாரு. ஆயிரம் ஜனங்க சேர்ந்து அதை சுத்துறதுங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியா விட்டுட்டு சுத்திர துணி வரைக்கும் கொளுத்தி விட்டுறதுங்க. கொளுத்திதான் தெரிஞ்சவொடனே அந்த சீதா அலறா, ஐயோ அந்த ராமருக்கு அந்த ஹனுமாருக்கு வந்து அந்த அக்னி ஒண்ணும் பண்ணக்கூடாதே, நீ குளிர்ச்சியை தரணும்னு வேண்டிக்கிறானோ அந்த சீதை. இவர் என்ன பண்றாரு, எங்கேந்து கிளம்புற, அந்த இடத்துல வந்து அந்த பஞ்ச தளபதிகள்லாம் வருவா, இந்த ராவணனுடைய அக்ஷயகுமாரன் வரா சண்டை போடுறதுக்கு, எல்லாரையும் அழிச்சுட்டு அங்கேருந்து சீதை கிட்ட வர, கவலையே படாத, ராமர் வந்து உன்னை சீக்கிரம் அழிச்சுன்னு போயிடுவார்னு சொல்றச்ச அவ என்ன பண்றா, தன்னுடைய சூடாமணியை கழட்டி அங்க குடுக்கறாளாம். ஹனுமார் கிட்ட கொடுத்துட்டு, ராமர் கிட்ட சொல்லு, நான் என்னை பார்த்துட்டேன்னு சொல்லு, ஒரு மாசத்துக்குள்ள வந்து என்னை அழிச்சுன்னு போயிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியா விடை கொடுத்து அந்த ராமரை அங்கே இந்த ஹனுமார அனுப்பி வைக்கிறாளாம். ராமரை பாக்குறதுக்கு அனுப்பி வச்ச உடனே அங்கேருந்து திருப்பி கடலை கடந்து அங்கேருந்து ராமர் இருக்கிற இடத்துக்கு ஹனுமார் வர வந்த உடனே சீத்தையை கண்டேன்னு சொன்னா கூட எங்கேருந்து சீத்தைன்றிச்சியே அவ வந்து உயிர் போயிடுமோ அப்படின்னு கண்டேன் சீத்தையை அப்படின்னாராம். கண்டேன் சீத்தையை அப்படின்னா பார்த்துட்டேன் சீத்தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமருக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக. இதோட இந்த சுந்தரகாண்டம் முடியறது. எல்லாரும் சீத்தையை பார்த்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த சுந்தரகாண்டம் கதையை நம்ம இப்ப கேட்டோம். இதுக்கு இப்போ ஒரு பாட்டும் கேட்போம். Raghava
தரமாட்டேன், யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னதுக்கு அப்புறமா
எல்லாரும் அவனுடைய அத்தனை குமாரர்கள் பிராந்தகன் பராந்தகன் எல்லாரும் எத்தனையோ குமாரர்கள் இருக்கா எல்லாரையும் அனுப்புறான் சண்டைக்கு எல்லாரும் போறா எல்லாரையும் அழிச்சுடுறா இவா எல்லாருமா அங்கதன் ஜாம்பவான் இவா எல்லாருமே சேர்ந்து இவா எல்லாமே அழிச்சுடுறா ராம லட்சுமணர்கள்லாம் இருக்கா எல்லாரும் அழிச்சுடுறா அழிச்சதுக்கு அப்புறமா இந்திரஜித்தை அனுப்புறான் இந்திரஜித் வந்து எப்படின்னா தேவர்களுடைய தலைவன் அந்த இந்திரனையே ஜெயிச்சவன் இந்திரன் அதனால இவனுக்கு வந்து ஈடுகணையே கிடையாது என்னோட இந்திரஜித்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இந்திரஜித்தை அனுப்புறான் இந்திரஜித்தை அனுப்பும் போது அவன் வந்து மேகநாதன் ஒரு பேர் உண்டு மேகநாதன் மேகத்துல மறைஞ்சு மறைஞ்சு அங்கேருந்து அம்பு போடக்கூடிய ஒரு பவர் அவங்ககிட்ட இருக்கு அந்த சக்தி இருக்கு எங்கேருந்து அவன் போடுறான்னே தெரியாது அதனால அந்த மாதிரி அவனை போட்டு அனுப்பிச்ச உடனே அவன் என்ன பண்றான் மேல இருந்து நாகாஸ்திரம் போட்டுடுறான் நாகாஸ்திரம் போடுறச்ச ராமர் லட்சுமணர் வான ஆயிரக்கணக்கான வான சிலைகள் எல்லாரும் மூச்சு ஆயிடுற அவ வந்து செத்து போற நிலைமைக்கு போயிடுற போன உடனே ஒரு பயம் வந்துருது ஜாம்பவான் பாக்குறா ஜாம்பவான் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அங்க வந்து அந்த சஞ்சீவனி மலைன்னு ஒண்ணு இருக்கு இமாலய பர்வதத்து பக்கத்துல அங்கேயும் அந்த சஞ்சீவனி மலையில ஒரு ஹெர்ப் இருக்கு அந்த ஹெர்ப வந்து அந்த இதை கொண்டு வந்தாக்கா மூலிகையை கொண்டு வந்தாக்கா இவாளுக்கு வந்து உயிர் வந்துடும் ஹனுமார் போறாரு இப்பயே நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு கிளம்பி போனாக்கா அந்த இடத்துல வந்து தேடி பாக்குறாரு அவருக்கு வந்து அந்த சஞ்சீவனி எல்லாம் கிடைக்கல அந்த மலையவே தூக்கின்னு வந்துடுறாரு மலையவே தூக்கின்னு வந்த உடனே அதுல இருந்து அந்த வர்ற வாசனை அந்த மூலிகையில இருந்து வர்ற வாசனையில அந்த ஆயிரக்கணக்கான வானர சேனைகள் எழுந்துடுறது ராம லட்சுமணன் எழுந்துடுறா அந்த நாகாஸ்திரம் கட்டு விட்டு போயிடுறது கட்டு விட்டு போனோடனே திருப்பி அவள்லாம் ரெடி ஆயிடுறா அப்புறமா என்ன பண்றார் அந்த லட்சுமணர் போரிட்டு கடுமையான போர்ல அந்த இந்திரஜித்த ஜெயிச்சு விடுறாரு லட்சுமணர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கும்பகர்ணன் அனுப்புறா கும்பகர்ணனை மேளத்தாளம் கொட்டி அத்தனை சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கும்பகர்ணனும் போய் கெஞ்சுறான் உன் பசங்கள்லாம் செத்து போயிடுத்து யாருமே பாக்கி இல்ல அந்த சீதை வந்து இந்த லங்கைக்கு வந்த ஒரு யமன் அவ எல்லாத்தையும் அழிச்சுட்டா லங்கையை அழிச்சுட்டா எல்லாரும் போயாச்சு அதனால தயவு செஞ்சு இப்பயாவது கொண்டு போய் விட்டுடும் சீத்தைய இனிமேலும் நம்ம எல்லாம் அழிய வேண்டான்னு நீ யாரு என் தம்பியா தான் இப்ப சண்டை போடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த எமோஷனல் பிளாக்மெயில தாங்க முடியாம அந்த கும்பகர்ணன் வரான் அவனும் வந்து ராமர் லட்சுமணா கிட்ட அடிபட்டு அந்த வானரசேன கிட்ட அடிபட்டு அவனும் உயிரை விட்டுடுறான் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம ராவணன் தயாராகி வரான் அப்ப கூட மண்டோதரி சொல்றா வேண்டாம் கொண்டு போய் விட்டுடுங்கோ நம்ம வந்து சீதை இல்லைன்னா நிறைய அழகிகள்லாம் இருப்பா உலகத்துல அவ யார வேணாலும் வச்சுக்கோ ஆனா வந்து இந்த சீதை வேண்டாம் அந்த ராமர் சாதாரணமா இடப்படாத இத்தனை பேரையும் அழிச்சிருக்கான்னா அவன் வந்து மனுஷன் கிடையாது ஜாகிரதையாரு ஜாகிரதையாருன்ற அவளுடைய சொன்ன பேச்சையும் கேட்காம அங்கேருந்து ராவணன் யுத்தத்துக்கு தயாராகி வரான் ஏன்னா சிவனை வந்து கைலாசத்தை அசச்சவன் சாமவேதம் சொல்லி அந்த சிவன் கொடுத்த வரம் இருக்கு அவனுக்கு அதை நம்பி அந்த யுத்தத்துக்கு வரான் வர்றப்போ ராவண யுத்தம் ராம ராவண யுத்தம் நடக்கிறது ரொம்ப பயங்கரமா நடந்துட்டு இருக்கு யுத்தம் ஏன்னா ராமர் அம்பு போட போட அவனோட தலை கட்டாருது திருப்பி மலைச்சுடுறது தலை கட்டாருது திருப்பி மலைச்சுடுறது அப்படியே ஹா ஹான்னு சிரிச்சுட்டு இருப்பான் ராமருக்கு ஒரு அது ஒரு பிரமிப்பா இருக்கு எப்படி இது நம்ம அம்பு போட்டா அவனோட தலை முளைக்கிறது அப்படின்னுட்டு ஏன்னா சிவனுக்கு வந்து ராமரோட ஈக்குவல் சக்தி இருக்கு அந்த சிவனுடைய அந்த அருள் இருக்கிறதுனால ராவணன் ஒன்னும் பண்ண முடியல அப்பதான் வந்து அகஸ்தியர் சொல்லி கொடுத்த அந்த ஆதித்திரதியம் ஸ்லோகம் அவருக்கு ஞாபகம் வருது ராமர் என்ன பண்றாரு அந்த இடத்துல உட்காந்து அகஸ்தியர் சொல்லி கொடுத்த அந்த சூரிய நமஸ்கார ஸ்லோகம் ஆதித்திரதியத்தை தத்துவ யுத்த பரிசாந்தம் சமரே சிந்தையாஸ்தித்தம் ராவணம் சாக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படின்னு சொல்லி அந்த ஆதித்திரதியத்தை சோகத்தை சொல்லிட்டு அந்த சூரியனை வேண்டிட்டு அவ அம்மா அப்பாவை வேண்டிட்டு அந்த குருவை வேண்டிட்டு அம்பெடுத்து ராவணன் தலையில போட்ட உடனே அந்த ராவணன் அந்த இடத்துல மாண்டு போறான் ராவணன் மாண்டு போறது எப்படின்னா கெட்ட சக்தி அழிஞ்சு நல்ல சக்தி என்னைக்கு ஜெயிக்கிறதோ அதுதான் ராமருடைய பாணம் அப்படின்னு சொல்றது கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடிய அவ்வளவு பவர்ஃபுல் வாய்ந்தது ராமருடைய பாணம் ஒரு 100% ஒரு உதாரண புருஷன் வேணுமா ஒரு பரம புருஷன் வேணுமா அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த ராமருடைய அந்த ஒரு சுபாவம் தான் அதனால மனுஷனா பிறந்தவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ராமர் தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டின்னு இருக்காரு அதுக்கப்புறமா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராவணன் இறந்ததுக்கு அப்புறமா லட்சுமணர் கிட்ட ராமர் கேட்டுப்பார் தீ மூட்டுப்பா ஏன்னா எனக்கு தெரியும் சீதை வந்து பவித்திரமானவன்னு ஆனா இந்த உலகத்துக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணணுமே இந்த சொசைட்டி எப்படி நம்பும் அதனால தீய மூட்டுறா அங்கேருந்து சீதை வர சீதை வந்துட்டு அந்த தீல குளிச்சுட்டு வெளியில வந்த உடனே அந்த பரிசுத்தமான சீதைய தன்னோட சேர்த்துண்டு லட்சுமணரோட ஹனுமாரோட சுக்ரீவனோட விபீஷணனுக்கு அந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறார் விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா இவ எல்லாருமா சேர்ந்து வானர சேனைகளோட அயோத்தியாவுக்கு அந்த இதுக்கு வர அந்த புஷ்ப விமானத்துல பறந்து வர
வந்தோடனே அந்த இடத்துல வசிஷ்டர் இவ ராமருடைய மூணு தாய்மார்கள் கோசல கைகேயி சுமித்ர எல்லாரும் பட்டாபிஷேகத்துக்கு அந்த இடத்துல ரெடியா இருக்கா. ரெடியா இருந்தோடனே அந்த ஜனங்கள்லாம் சந்தோஷமா முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சந்தோஷம் இருந்ததோ ஒரே ஒரு குறை தான் தசரதர் இல்ல. அந்த ஒரு குறைய தவிர அந்த எல்லாமே சந்தோஷமா ஜனங்கள்லாம் இருக்கு. அங்க ராமர் சீதைக்கு அந்த இடத்துல பட்டம் சூட்டுறா. பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராமர் பட்டாபிஷேகம் அமக்களமா நடக்கிறதோட இந்த யுத்த காண்டம் முடியறது. இந்த நம்ம வந்து ராமரை பத்தி சொல்லும் பொழுது கண்டிப்பா தியாகராஜ சுவாமியை பத்தி சொல்லியே ஆகணும். என்னன்னா ராமரை பத்தி அது பாடாத ஒரு ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்லலாம். தூங்கி வந்திருக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் இந்த எல்லாத்த பத்தியும் தியாகராஜ சுவாமிகள் பாடியிருக்கார். இந்த யுத்த காண்டத்தை பத்தியும் தியாகராஜ சுவாமிகள் பாடியிருக்கார். இப்போ அந்த பாட்டை நம்ம கேட்போம். பட்டாபிஷேகத்தோட இது வந்து யுத்த காண்டம் முடிஞ்சது. உத்தரகாண்டம்னு எழுதியிருக்கார். அதுல வந்து எப்படின்னா சீதை வந்து 1000 ஆண்டுகள் வாழும் பொழுது பிரெக்னன்ட் ஆகி ஒரு வண்ணா சொல்ற பேச்ச கேட்டுண்டு வனத்துல கொண்டு போய் லக்ஷ்மணர் விட்டுட்டு வந்துடுறார். அந்த வனத்துல வால்மீகி ஆசிரமத்துல சீதை இருந்துட்டு இருக்கா. பிரெக்னண்டா இருக்கச்ச அங்க போய் சேர்ந்துட்டு லவகுஷன் அவளுக்கு பிறக்கிறா. பிறந்ததுக்கு அப்புறமா அந்த வால்மீகி வந்து ராமாயணத்தை நாரதர் சொல்றபடி கேட்டு அதை எழுதி அதை வந்து லவகுஷாலுக்கு சொல்லி அந்த லவகுஷா வந்து இங்க ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இந்த சபையில ராமருடைய சபையில ராமாயணம் அரங்கேறது. அப்போ வந்து சீதை வர சீதை வந்தவுடனே சீதையை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க. ஆனா சீதை தயாரா இல்ல. அவ என்ன பண்றா அவரோட பூமி தாய் கிட்ட போயிடுறா. அதுக்கப்புறமா 13000 ஆண்டுகள் ராமர் வந்து இந்த ராஜ்யத்தை ஆண்டதா சரித்திரம் சொல்றது. இதோட கூட இந்த உத்தரகாண்டமும் முடியறது. இந்த ராமர் கதைய ராமநவமி அன்னைக்கு கேட்டவாளுக்கும் சுந்தரகாண்டத்தை கேட்டவாளுக்கும் ராமரை பத்தி பேசினவாளுக்கும் ஹனுமாரை பத்தி பேசினவாளுக்கும் எல்லாருக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கணும். ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அவர் நமஸ்காரம் டு ஆல் அவர் குருஸ். நன்றி, வணக்கம்.
कल्याण गुणाभिरामः